ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஞ்சய் ராஜ். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது என்னென்னா உங்களுக்கே தெரியும், நாம் இந்த கொரோனாவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். கொரோனாவால் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடந்திருக்குது. அது என்னென்னா ஸ்கூலுக்கே போகாமல் நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? படிக்கவே இல்லை ஆனால் பாஸ் ஆகியாச்சு. இது அருமையான விஷயம். ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட ரெண்டு அடியோடு விழுந்திருக்கோம். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம டீச்சர் ஒரு அடி கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு அடி கொடுப்பாங்க. ஆனால் அதை விட பெரிய சோகம் இங்கே வீட்டில் நடந்துட்டு இருக்கு. போன இடத்தான் அம்மா போன எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. டிவியை போட்டா ஏன் டிவியை போட்டான்னு கேட்குறாங்க. சரி விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனோம்னா எவ்வளோ நேரம் நான் வெளியில் விளையாடுவேன், உள்ளவா அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகளை தான் தாங்குவான்? இதுக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம். என்ன அட்டி வீட்டில் வெளியில் சொல்ல முடியல, சும்மா சும்மா அடிச்சு பெண்ட கலட்டுறாங்க. அதுவும் என்னெல்லாமோ வேலை கொடுக்குறாங்க. டீச்சர், இப்போ தான் உங்களோட அருமைலாம் எனக்கு புரியுது. நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருப்போம் ஸ்கூலில், ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே கிடக்குறோம், ரொம்ப போர் அடிக்குது. அந்த லைஃபெல்லாம் எங்களுக்கு எப்போந்தான் கிடைக்குமோ தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த கொரோனா. அடே அடடடே கொரோனா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் சும்மா விடமாட்டேன்டா. ஒரு நாள் என் கையில் மாட்டினேன், தொலைஞ்சி. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே ஓடி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது, பார்த்துக்கோ. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப சோகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லதுக்கு தானே நம்ம வீட்டில் இருக்கோம். மறக்காமல் எல்லாரும் மாஸ்க் போடுங்க, கையை சானிடைசரால் கழுவுங்க, அப்புறம் யார் பக்கத்துலேயும் போகாமல் இடைவெளியை கொஞ்சம் கடைபிடிங்க. அப்படி இருந்தால் அந்த கொரோனா நம்ம பக்கத்தில் வராது. அதுக்கப்புறம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஸ்கூலுக்கும் போக முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். சரி, மறுபடியும் போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வேற என்ன பண்ண, செல்லு பார்க்கறது டிவி பார்க்கறது, அதை தான் போய் பண்ணணும். சரி, இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் போய் உங்கள் வேலையை போய் பாருங்கள், ஓகேவா? அப்புறம் ஒரு நிமிஷம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கிட்டு போங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய், சீ யூ.